யோ காத்து பிடிச்ச விடுவேன் போல வீட்டுக்கு எப்பமா பிள்ளைகள் கூட விளையாடிட்டு இருக்கா பையன் வேற இல்லையால இந்த பக்கம் வந்தா பியாத்துருவியமா போங்க எங்க வீட்டுல குடியில் வைக்கவ அங்க போய் இருந்து பாருங்க லட்சுமியக்கா லட்சுமியாக்கா மாட்டு தொழுக்கு தான் வந்தவனி பூ மாதிரி சொன்னா கூட கூட காது கேட்க மாட்டேங்கு

நீங்க தரையோடி தரையோ குளத்தாம மாதிரி கிடக்குறிய உங்க முஞ்சே பார்த்து அத்தனை இவ்வளவு குனிய வேண்டியது இருக்கு சரி அப்ப கடலாம போதுமா ஒரு படியா நடக்கறேனே போ என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு எப்படி தூக்க தூக்கி பாப்போம் ரொம்ப பெருசா இருக்கறனால தூக்க முடியலக்க கொஞ்சம் தூக்கி விடுங்கக்க ஆமாக்க குடியில் வச்சு முடிச்சதோடு கொண்டு வந்துருவேன் அட மண்டே தாய்க்கலவி எனக்கு தெரியும் கொஞ்சோண்டு நீ இந்த வைக்கல பாத்தோடனேதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இதே பார்க்க குடியில் மாதிரி தானே இருக்கு நடுவுல இருந்து கொஞ்சோண்டு வைக்கோல மட்டும் எடுத்துட்டு அந்த பொம்மையெல்லாம் எல்லாம் அடிக்க வச்சுட்டாக்கி குடில் மாதிரி ஆயிரும்ல எதுக்கு கிடந்து கஷ்டப்படணும் லட்சுமி அக்கா ஒருவேளை குடியில் வைக்கும் போது பொம்மை காணாதுன்னு வைங்களா உங்களை தூக்கத்துக்கு வருவேன்

சர்ச்சில இருந்து ஆறு மணிக்கு பத்து மணிக்கு வரவ என்னமே திடீர்னு சொல்றிய எட்டு மணிக்கு தானே சொல்லிருந்து பத்து மணிக்கு வரவிலுக்கலாம் நைட்டு சாப்பாடு ஜோசப் வீட்ல ரெடி பண்ணி இருப்பாவ போல இருக்கல அதான் எட்டு மணி எட்டரை கணக்கு பண்ணி அங்க போவ நம்ம வீட்டுக்குலாம் ஆறு மணிக்குலாம் வந்துருவ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வாங்க அம்மா அவள எங்க இவ்வளவு நேரம் இங்கதான் நின்னா இப்ப கொஞ்சம் முன்னதாம கொஞ்சம் வைக்கோல் தேவைப்படும் நீ வாங்கிட்டு வாங்கி விட்டேன் ஏம்மா இல்லம்மா அவ அங்க எங்க அலைஞ்சிட்டே இருக்கால அத பார்த்துட்டு அப்படி சொல்லியா சொல்லு அவளா ஒரு மனுஷியா போனா போன இடம் இருந்தா இருந்த இடம்ல இருக்கா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திரி நீ பஜனைக்கு வரவிலுக்கு காபி வடல நான் ரெடி பண்ணியே மகாராணி வந்தா கொஞ்சம் சொல்லு பாத்திர அவளும் அந்த கிடக்கு ஒரு படியா பறந்துட்டு திரியா இன்னைக்கு வரட்டு எந்தால போனானி தெரியல உமா ஏ உமா என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு

இன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்டாட்டி அங்கே கிறிஸ்மஸ் குடியில் போடி ஆகணும் ஆ அப்படியா ஆமா உமா சீயானவும் கனியும் தெருவில் இருந்து விளையாடிட்டு இருந்துருப்பா உங்களுக்கு இவா அந்த வழியா இருக்க பேருப்பானி வையா எங்கள் வீட்டுக்கு போங்க அங்கே குடியில் வைக்காமனு சொல்லியிருக்கா இந்த பிள்ளையில சின்ன பொண்ணா தேட்டுக்கு குடியில் பார்க்க போலாமான்னு கேட்டுச்சா அப்போ தானே எனக்கே விஷயம் தெரிவு பாத்தியலாக்க நம்ம கூட இருந்துட்டே ஒரு வார்த்தை கூடல பத்தியலா ஆமா உமா எவ்வளோ காரியமாக இருந்திருக்கா பத்தியா யாராவது தும்மிட்டா இருமிட்டாலே ட்ரீட்டு கேட்பா அவள் மட்டும்தான் நம்ம தெருவிலே கிறிஸ்மஸ் கொண்டாடுவா சாப்பாடு கேட்டுருவோம் இப்படி சொல்லியிருக்கா இனிமே அவட்டாதுக்க அதான் உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிடுவோம் உமா பேசாம இருந்துட்டோம் ஐயா அவன் நல்ல பொடுன்னு இருந்துகிடுவா வா கிறிஸ்மஸ்க்கு என்ன தருவா என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டு வருவோம் ஆமா வாங்க உமாலோ இன்னைக்கு அவ என்ன சொன்னாலும் விடப்படாதுன்னு கிறிஸ்துமஸ்க்கு எப்படியாவது பிள்ளைகளும் குட்டியுமா கூட்டு போய் அவள் ஆ சாப்பிட்றணும் இங்க வச்சு சரி சரினு மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு அங்க போய் ஒன்னும் சொல்லாம நின்றாத நான் ஏதாவது சொன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி பியாசு அப்படி பியாசுனா என்னைய சிங்கி சிங்கின்னு சொல்லியாவுக்கு சொன்னா என்ன நமக்கு காரியம் ஆகுல சொன்னா சொல்லிட்டு போட்டு அப்ப சரிக்கு வாங்க போவோம்

கைவிட கைவிட கைவிடமாட்டா கைவிடவே மாட்டார் சின்ன பொண்ணு துமுறு பிடிச்சவா எப்படி ஓடியா மூச்சு அப்படி வைக்காதல ஒரு வார்த்தை அவளை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது தலைய தொங்க போட்டு உமால அது சின்ன பொண்ணு தானே ஆமாக்கு இப்ப பாரு நம்மள பார்த்த உடனே எக்க இங்க தான் நிக்கிறீங்களே உங்கள பார்க்க தான் நீங்களே வந்துட்டீங்களே அப்படி சொல்லுவா வரான் உமா வசந்தியக்கா என்ன

எங்க எங்க வீட்டுக்கு கேரல் வருவாங்க அது போற குடிலாம் வைக்கும் காபி டீ எல்லாம் உண்டு தின்னுட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்னுட்டு போங்க ஜாலியா இருக்கும்ல அப்படியா சின்னவனு பரவாயில்ல நம்ம இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் கூட கொண்டாட மாட்டான் பத்தியா சின்னவனு ஆமாக்க நீங்க இல்லனா எனக்கு செம்மையாவே இருக்காது உமாலோ பத்தியா ஆமாக்க உமா நான்

எல்லாரும் நம்மள மதி இருப்பவளா